எங்கிருந்து கதைகள் பிறக்குது இப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோம்னா, முதல்ல இந்த உலகத்தில் எல்லா விஷயமுமே எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற இன்னொரு கேள்வி கூடயே வரும். சரி, இங்கே ஒவ்வொருத்தவங்களை பற்றின கதையை சொல்கிறதுக்கு அவங்க பிறந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஆகாஷ் வந்து சென்னையில் 1999 விஜயகுமார் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் பிறந்தாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சுன்னா அது ரொம்ப போராக இருக்கும். அப்போ அப்படி ஒரு கதை பிறக்கலைன்றதை மட்டும் நம்மளால் வந்து சொல்ல முடியுது. அப்போ எப்படி ஒரு கதை பிறக்குது, ஒரு கதையோட ஆரம்ப புள்ளி எதுவாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா, ஒரு கதையோட ஆரம்பம் ஒரு மாற்றமாக தான் இருக்குது, அதாவது ஒரு சேஞ்ச். நம்ம பார்க்குற எல்லா படங்கள்லேயுமே ஏதோ ஒரு சேஞ்சை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் மூலயமா நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு நம்ம சொல்கிறோம், ஒரு ஐடியாலஜிலேருந்து இன்னொரு ஐடியாலஜிக்கு எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு கதையாக இருக்குது. இல்லைனா ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்படி உருவாகி அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி ஒரு ரெசல்யூஷனை நோக்கி போகுதுன்ற அந்த ஒரு சேஞ்சை நம்ம படத்தில் பார்க்குறோம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம படங்கள்லையும் கதைகள்லையும் கேட்குற எல்லா விஷயமே என்னவா இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் அப்படிங்க.